அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். இன்றைக்கு ஒரு ஆன்மீக தகவல் பற்றி உங்கள் எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்க வந்திருக்கேன். கருடர் அல்லது கருடாழ்வார், இவர் தான் இன்றைய பதிவில் நாயகருங்க. ஆயிரம் ஆயிரம் சுபசகுனங்கள் கிட்டினாலும் ஒரு கருட தரிசனத்திற்கு ஈடாகாது என்பது சான்றோர் வாக்கு. அவ்வளவு புனிதமானது, தன்னிகரற்றது கருட தரிசனம். கருடன் என்றாலே அவர் பெருமாள் மகாவிஷ்ணுவின் வாகனம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். அது மட்டும் இல்லாமல் வாகனத்தின் மீது ஏறி அமர்கின்ற போது ஒவ்வொரு முறையும் திருமாலின் திருவடி படுகின்ற தன்மையால் பெரிய திருவடி என்று சிறப்புக்குரியவர் ஆகிறார் கருடாழ்வார். மேலும் இவரே பெருமாளுக்கு வெற்றி கொடியாகவும் திகழ்கிறார். பகவத்கீதையில் கிருஷ்ணர் பறவைகளில் நான் கருடனாக உள்ளேன் என்று கூறியிருக்கிறார். பட்சிகளின், அதாவது பறவைகளின் அரசர் கருட பகவான். வைணவ சமயத்தின் பெருமாள் கோவில்கள் நீங்க பாத்தீங்கன்னா, மூலவரை வணங்குவதற்கு முன்னாடி கருட பகவானைத்தான் முதல் தரிசனம் செய்திட வேண்டும் என்பது வைணவ ஆகமத்தின் நியதியாகும். கோவிலில் குடமுழுக்கு, வேள்வி வழிபாடுகள் நடைபெறும் போது கருடர் வட்டமிட்டால் அந்த வழிபாடு முழுமையடைகிறது என்பார்கள். இன்றும் ஆலய குடமுழுக்கு நிகழ்வுகளில் கருடர் வட்டமிடுவதை நாம் காண முடியும். இத்தனை புனிதமும் சிறப்பும் கொண்ட கருடாழ்வாரை வணங்குவதால் கிடைக்கும் பயன்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். நாகதோஷம் அல்லது சர்ப்பதோஷம் அல்லது ஜென்ம ஜாதகத்தில் ராகுகேது கிரகங்களின் கெடு பலன்கள் உள்ளவர்கள் கருட பகவானை வழிபட தீய பலன்கள் குறையும். எதிரிகளை முறியடிக்கின்ற நேர்மறையான அதிர்வலைகளை நம் பக்கம் எளிதாக ஈர்க்க முடியும். வெற்றிகள் வசப்படுத்த இயலுங்க. தீராத உடல் உபாதைகள் கருட பகவானை மனமுருகி வேண்டி வழிபட தீர்ந்து போகும்னு சொல்லுவாங்க. உடல் உறுதியும் மன உறுதியும் மேம்பட்டு வலிமை உண்டாகும். வெற்றிகள் பெருகும், செல்வம் செழிக்கும். அவ்வளவுதாங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மனமுருகி கருட வழிபாடு செய்யுங்கள். அவர் தன் ஆற்றல்களை ஈர்த்து கொள்ளுங்கள். நன்றி. நற்பவி ஆதிச்சுடர்.